கோயம்புத்தூர் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரம். பிரைஸ் தி லார்ட். கோவை மாவட்டம் சின்னவேடம்பட்டி சத்தி நகரில் அமைந்திருக்கும் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆசீர்வாதமான நேரம். அப்ப தேவ ஆவி எங்கெங்க எல்லாம் இருக்கிறதோ, யார் யார் மேல எல்லாம் தேவ ஆவியானவர் அசைவாடுகிறாரோ, அங்க எல்லாம் அந்த குடும்பங்கள் எல்லாம் அவர்களை வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாற தேவன் வழிவகுக்கிறார். அல்லேலூயா. தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்கு என்று மற்றவர்கள் அறிந்தாலே நீங்கள் மற்றவர்களை போல இருக்க மாட்டீர்கள். ஒரு மேன்மை உள்ளவர்களாக, ஒரு உயர்ந்த ஸ்தலங்களில உங்களை வந்து வகிக்கிறவர்களாக தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. அநேக தொழில்கள் அநேகர் செய்து கொண்டிருந்தாலும், ஆனா தேவ ஆவியை பெற்ற உங்கள் மேல மற்ற தேவ ஆவியானவர் இருந்தார்னா உங்க தொழில் வேறுபட்டு இருக்கும், உங்க தொழில் அதுல இருந்து வித்தியாசமாக இருக்கும், உங்களுடைய காரியங்கள் அதுல இருந்து வேறுபட்டு மாறி இருக்கும். அல்லேலூயா. அநேகர் செய்கிறது மாதிரியே தான் செய்து கொண்டிருப்போம், ஆனா தேவ ஆவியானவர் நம்மளை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வழியில அவர் நடத்தி செல்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான வழியில நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நம்ம நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது, தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி நம்ம நடக்கும் பொழுது, கர்த்தர் ஆவியானவர் நமக்குள்ள இறங்கும் பொழுது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தருவாராம்? தானியேல் 12:5-12 பேரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தர்றாராம்? சொப்பனம் தருவாரு. வாழ்க்கையில எல்லாருக்கும் வந்து சொப்பனம் வரலாம், ஆனா அந்த சொப்பனம் வந்து பல விதங்கள்ல வந்து அந்த சொப்பனங்கள் வரும். ஒன்னு, நம்மளுடைய அன்றாட நடக்கிற அந்த வாழ்க்கையில நடக்கிற அந்த பிரச்சனைகள்னாலையும் சொப்பனங்கள் வரும். கர்த்தரும் பேசுவாரு, அசுத்தாவையும் பேசும். ஆனா இப்படியாப்பட்ட இதுக்கு அது அந்த வியாக்கியானம் வரும் அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாவது எப்படி சொல்றதா, வியாத்தியானம் பண்ணுகிறதும் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கற்களானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டு என்று காணப்பட்டது. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய தொழில எப்படி ஞானமா செய்யணும், எப்படி அதை வியாக்கியானமா செய்யணும், எப்படி விவேகமா செய்யணும், எப்படி வேறுபட்டு செய்யணும், எப்படி கர்த்தருக்கு பிரியமா செய்யணுங்கிற அந்த ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள்ள இறங்கும் பொழுது அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் வேறுபிடிப்பார். அல்லேலூயா. அந்த காரியத்தில எல்லாம் கர்த்தர் மற்றவர்களை விட நம்மளை வித்தியாசமான முறையில நடத்தி செல்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஆவியானவர் அசைவாடும் பொழுது, ஆனா இப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு தேவன் உதவி செய்வார். அதே ஆவியானவர் நம்மளை விட்டு வெளியேறும் பொழுது அசுத்தாவி நமக்குள்ள வந்து இறங்குறது. பாருங்க, சவுலின் வாழ்க்கையை பாருங்க. சவுலுக்குள்ள ஆவியானவர் இருந்தார், ஆனா தேவ ஆவியானவர் விலகின உடனேயே அசுத்தாவி அவனுக்குள்ள புகுந்தது என்று நம்ம இங்க பார்க்கிறோம். நம்ம வாழ்கிற இந்த உலகம், இந்த வாழ்கிற நம்ம வாழ்க்கை, நம்ம இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல ஆவிகள் கிரியை செய்யற இடமாக இருக்கிறது. பாவத்தின் ஆவி, விபத்தின் ஆவி, நாசமோசத்தின் ஆவி, கொள்ளையின் ஆவி, உபச்சார ஆவி, வேசித்தன் ஆவி, கொலையாவி, வெறியின் ஆவி, இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அநேக ஆவி கிரிகள் வந்து நடமாட்டம் இருக்கிறது. அப்ப நம்ம பரிசுத்தமா தேவனுடைய ஆவி பட்டயத்தை நம்ம கையில் வைத்துக் கொண்டு நாம் இருக்கும் பொழுது இந்த அசுத்தாவிகள் எல்லாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வந்து இடைபட வரும். ஒவ்வொருவரையும் இந்த ஆவிகள் வந்து அட்டாக் பண்ண வரும், ஒவ்வொருவரையும் இந்த ஆவிகள் வந்து நெருங்கும். ஏன்னா யூதேசுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவி இருந்தது. அதனால அவன் வந்து ஆண்டவரவே காட்டி கொடுக்கிற அளவுக்கு அந்த ஆவி அவனை கொண்டு போய் விட்டது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய உள்ளத்துல, நம்மளுடைய இல்லத்துல எல்லாம் வந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும் அப்படின்றால், அப்ப நம்ம அசுத்தாவிகளுக்கு இடம் கொடுக்காதபடி, பரிசுத்தாவே நம்மளை விட்டு போகாதபடி நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சவுளை விட்டு ஆவியானவர் போனார், அசுத்தாவி அந்த நேரம் வந்து உள்ளே புகுந்தது. ஆனா கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஆவி. ஆனா அதே மாதிரிதான் சிம்சனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்து நல்ல சிங்கத்தை பீதி போடக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு பலனை வந்து தேவன் வந்து, தேவ ஆவியானவர் அதை எந்தெந்த இடங்களில எல்லாம் அவன் போராடணும், அந்தந்த இடத்துல எல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து போராட்டத்தை அவன் சந்திக்கிறானோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து பிரச்சனைகள் மத்தியில் அவன் மாட்டிக்கொள்கிறானோ, எந்தெந்த இடத்துல அவன் பிடிக்கப்படுகிறானோ, அந்த இடத்துல ஆவியானவர் அவனுக்குள்ள இறங்க உடனே அதை அப்படியே பீதி போடுகிறவனாக இருக்கிறான். நியாயாதிபதிகள் 14:6 வாசிக்கலாம். ஆனாலும் செய்ததை
அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. மறைத்தான். கர்த்தரின் ஆவியானவர் அவனுக்குள்ள இறங்கின உடனேயே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரன் அந்த அளவுக்கு ஒரு பேரன் சிங்கத்தின் வாய கைகளை ஓட்டி கிழிக்கக்கூடியவனாக அப்படி பீறி போடுகிறவனாக கர்த்தர் அந்த அளவுக்கு அவனை பேரனாய் நிரப்பினார். வாசிக்கலாம் 14:19. கர்த்தரின் ஆவியானவர் அவனுக்குள்ள இறங்கின உடனே 30 பேரை கொண்டு போட்டு அந்த ஆடைகளை கொண்டு வந்து போட்டான். வாசிக்கலாம் 15:14. அவனை கைகளை கட்டி அவனை கொண்டு போகிறார்கள். கர்த்தரின் ஆவியானவர் அவனுக்குள்ள இறங்கின உடனே அதையெல்லாம் வந்து நெருப்புப்பட்ட நூல் போல அப்படியே சிதறி போகிறது. அப்ப தேவ ஆவியானவர் இப்ப இவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் வந்து பார்க்கும்போது தானியேலு யோசேப்பு சிம்சோனுடைய வாழ்க்கையில எல்லாம் பாருங்க, இவங்களுக்குள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சிம்சோனுக்கு நல்ல பலத்தின் ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். யோசேப்புக்கு நல்ல வியாக்கியான வரங்களையும் வெளிப்படுத்துகிறவனாக யோசேப்புக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்தார். தானியேலுக்குள்ள அறிவு புத்தி வியாக்கியான வரம் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற அனைத்தையும் வெளிப்படுத்துகிற ஆவியானவர் அவனுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இவர்களுக்குள்ள கிரியை செய்கிற ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தேவன் ஆவியானவர் இறங்குகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு பலன் வேணும் பலன் வேணும் எல்லாம் கேட்போம், ஆனா சிம்சனுக்கு இருந்த பலம் பாருங்க அவ்வளவு பெரிய பலசாலியா அவன் வந்து இருந்தான். அவன் சிங்கத்தின் வாய, இதே போலதான் தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்க சிங்கத்தையும் கரடியமும் அவன் பிரி போடுகிறவனா இருக்கிறான். கர்த்தரின் ஆவியானவர் யார் யார் மேலையெல்லாம் இறங்குகிறார்களோ, கர்த்தரின் ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமானவர்களாக மாறுவார்கள். வித்தியாசமா அவர்கள் வந்து இருப்பாங்க. ஆனா உங்க குடும்பத்துக்கு விரோதமாக இல்ல உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாக என்னதான் வந்து சத்துருக்கள் வந்து எப்படியாவது காரியத்தை செய்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வாய்க்காது, உங்களுக்கு எதுவுமே பழிக்காது. நீங்க எப்பவும் இருக்கிறவர்களை போல இருப்பீர்கள். என்ன இவனுக்கு எப்படியெல்லாம் செய்து பாக்குறோம், ஆனா இவன் ஒன்னும் அசைய மாட்டுக்கானே அப்படின்னு வந்து பார்த்து உங்களை பார்த்து முறுமுறுத்து அவங்க தோத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்வார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் தெரிஞ்ச பிசினஸ் செய்து கொண்டிருந்தா அவனுடைய பிசினஸுக்கு விரோதமாக போட்டியில பொறாமையிலையும் அவன் கூட வேலை செய்த சகோதரர்களே வந்து கூட வேலை செய்த ஃப்ரெண்ட்ஸுகளே வந்து பக்கத்திலே அவனை வச்ச தொழில் மாதிரியே வைத்து கடைசிக்கு பாத்தீங்கன்னா இவனுக்கே வந்து செய்வனை வச்சு பில்லி சூனிய மந்திரவாதங்களை வந்து அந்த அமாவாசை டைம்ல எல்லாம் இவனுக்கு அனுப்பி ஏவி விட்டு கடைசிக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஆப்போசிட்ல ரெண்டு பேர் தொழில். அப்ப இவன் என்ன பண்றாங்கிறது இவனுக்கு தெரியும். அவன் மீறி ஒவ்வொரு காரியத்தை அப்படி செஞ்சு கடைசிக்கு பாத்தீங்கன்னா அவன் செய்ய இவனுக்கு ஒண்ணுமே நடக்காதான். இவன் எப்பவும் போலதான் இருப்பானா, ஆனா தோத்து போயிட்டு கடைசிக்கு அந்த தொழிலவே மூடிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் இவனோடு இருக்கிறபடினாலே தேவ ஆவியை பெற்ற மனிதர் போல இவனும் தேவனுக்கு பயந்தவனாக இருக்கும் பொழுது இவனுடைய தொழிலுக்கு ரோதமாக எலும்பினவங்க தான் வந்து மூடிட்டு போனாங்களே தவிர அவன் அசையாமல் இருக்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் சிங்கத்தை போல அசையாம இருப்பான். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கணும். அவருடைய ஆவி பட்டயமாகிய வசனம் நமக்குள்ள இருக்கணும். அந்த வசனங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக வருகிற பொல்லாத ஆவிகள் அசுத்தாவிகள் அதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த பலனை கர்த்தர் நமக்கு தருவார். தேவ ஆவியை பெற்ற மனிதனாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாட வேண்டும். தேவ ஆவியானவர் உங்கள் காரியங்களில் எல்லாம் தலையிட வேண்டும். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கிரிகளை நடப்பிக்கணும். ஆனா தாவீது பாருங்க அநேக காரியத்துல அவன் நெருக்கப்பட்டான். அப்படி நெருக்கப்பட்ட அவனுக்கு நாளுக்கு நாள் ஒத்தாசை செய்கிற மனிதர்களை தேவன் ஏற்படுத்தினார். ஆனா அவனுக்கு வந்து எத்தனை பேர் சென்றார்களா, ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் உருமுறுத்தவர்கள் எல்லாரும் கூடி கொண்டு 400 பேருக்கு அவன் தலைவனாக மாறினான். அல்லேலூயா. ஆனா தேவ ஆவி தாவீதுக்குள்ளேயும் இருந்தது. தேவ ஆவியான தாவீதுக்குள்ளேயும் இருந்து கிரியை செய்தார். சவுலன் கைக்கு தாவீதை தப்புவித்து பாதுகாத்தார். அல்லேலூயா.
சிங்கத்தின் வாயையும் கரடியின் வாயையும் பீறி போடக்கூடிய பெலனை தேவாவியானவர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். சவுல் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகினதுனாலே தேவ ஆவியானவர் சாமுவேலை அனுப்பி தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய வழி, புதிய பாதை, அந்த வழியில கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆனா தேவ ஆவி உங்களுக்குள்ள வேணும். தேவ ஆவி இல்லாம இந்த உலகத்துல நம்ம எதையும் ஜெயம் பெற முடியாது. தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்யாம நம்ம ஒரு 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 நிலத்தை கூட நம்மளால வந்து வாங்க முடியாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இறங்கணும். கர்த்தர் ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில இடைபடணும். கர்த்தரின் ஆவியானவர் நமக்குள்ள அசைவாடணும். அல்லேலூயா. நாம துதிக்கிறவர்களாக இருக்கணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், தேவனுக்கு புகழ்ந்து பாடுகிறவர்களாக இருக்கணும். ஆனா இந்த நம்ம வாசித்த இந்த அதிகாரத்துல தானியேல் 5:4 அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். ஆனா நமக்காக ஜீவனமே கொடுத்த ஆண்டவர், நமக்காக மரித்தும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நமக்காக வாக்கு தத்தங்களை அள்ளி கொடுத்த ஆண்டவர், நமக்காக வழிவாசல்களை திறந்த ஆண்டவர், நம்மளுடைய குடும்பங்கள் மனைவி பிள்ளைகளோடு சுகமாய் வாழ வைத்த ஆண்டவர், அல்லேலூயா. அவர் எப்படி தாண்டி புகழமா, இவங்க எப்படி விருந்து செய்து அதுல சாப்பிட்டு அதுக்கப்புறம் புகழ்ந்தார்களோ, இதே போல நாம நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும், நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கும்போது கர்த்தரை மறக்காம அவரை துதிக்க வேண்டும், கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுக்க வேண்டும், தேவனுக்கு சோத்திர பாடல்களை பாட வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்வார், நம்மளை விட்டு அவர் விலகாமல் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில செய்து உங்களை கைவிடாமல் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவதில் ஆவியை உங்களுக்கு ஊற்றுகிறார். தேவ ஆவியை பெற்ற மனிதர் போல எல்லா பாரங்களும் எல்லா துக்கங்களும் அவங்களோட மகண்டு போட்டு மாட்டவர்கள் அற்புதத்தை காண செய்ய, அதிசயமான பழைய பாதை அவர்கள் நடத்துகின்ற குடும்பத்துக்கு நன்மைகள் தேடி வர உதவி நினைத்து பார்க்காதவர்கள் புதிய பாதைய புதிய வழிநடத்துவதற்காக பெற்றுக் கொண்டு போகவே பாருங்கள். கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் வழிபடுத்த இறங்கி வச்சிடும். நீரை ஆரம்பம் முதல் முடிவரை பொருட்படுத்த வழிநடத்தி வந்ததற்காக ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை No. 40 சக்தி நகர், சின்னவேடம்பட்டி, கணபதி, கோயம்புத்தூர், 641-006, தொலைபேசி எண் 9952415158-06 மற்றும் 9952415158-02. இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளாலும் உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களை தாங்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.